ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சிவபெருமானை நான் வணங்கிட்டா எனக்கு வந்துட்டு அடுத்த ஜென்மம் அப்படின்றது இருக்காது, இல்லை நான் செஞ்ச பாவம்லாம் என்னை விட்டு போயிடும்ல அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பதிலாக தான் இந்த வீடியோவை நான் வந்துட்டு உருவாக்கியிருக்கேன். பொதுவாக கடவுள், அதாவது கடவுளோட வந்துட்டு வழிகளை நம்ம பின்பற்றணும்னா இங்கே யாராலையும் அதை வந்து பண்ண முடியாதுங்க. இங்கே பாவம் செய்யாத மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற பாவம் வந்துட்டு இங்கே நிறைய இடத்துல வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்குது. தெரியாமல் செய்கிற பாவம் தான் அதிகம். தெரிஞ்சு செய்கிறது நமக்கு தெரியும், கடவுள் இதை வந்து ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றத. தெரிஞ்சு செய்கிற பாவம் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், தெரியாமல் செய்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, ரோட்டில் நடந்து போவீங்க, கீழேனா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு எருமை பார்த்து விளக்கி விட்டுட்டா போகிறோம், கிடையாது. அந்த எருமை மேலே நீங்கள் காலை வச்சு மேய்ச்சிருவீங்க, அதனால் அது செத்துரும். இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான பாவங்கள் நமக்கு தெரியாமலே வந்துட்டு இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் வந்துட்டு கடவுள்கிட்ட நம்ம வேண்டக்குள்ளே எப்படி வேண்டணும்னா, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி நம்ம வந்துட்டு சாமி கும்பிடுறோம். கடவுள் வழி நடக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் யாரையும் வந்துட்டு திட்டமாட்டேன், யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், யாரையும் வந்து சபிக்க மாட்டேன், அதனால் வந்துட்டு நான் கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா அப்படியே பக்தி பலமாக மாறிடுவாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் சாமி சொல்லுங்கள், சாமி எப்படி இருக்கீங்க, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அன்பாக பேசுறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய நடக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு சிலர்லாம் நிறைய பேர் மாலை போட்டுருவாங்க. மலைக்கு மாலை போட்ட உடனே அவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் வந்து சாமின்னு தான் கூப்பிடுவாங்க, யாரையும் வந்துட்டு திட்ட மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, சாமி நான் மாலை போட்டிருக்கேன் என்னை கோவப்படுத்தாதீங்க போங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வந்துட்டு எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து கடுப்பேற்றினாலும் சரி, அவங்கள வந்துட்டு ஏதாவது எரிச்சல் ஊட்டினாலும் சரி, அவங்க எந்த வித எதுக்குமே வந்து ஈடுபட மாட்டாங்க. கடவுள் வந்துட்டு நம்ம மாலை போட்டிருக்கோம், கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வெள்ளிக்கிழமையை தாண்டி மற்ற நாட்களையும் சரி, இல்லைன்னா வந்து மாலை போட்ட நாட்களையும் சரி, மாலை போட்ட நாட்களை தாண்டி மற்ற நாட்களையும் சரி, நமக்கு ஏன் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு வரமாட்டேங்குது? அப்போல்லாம் நம்ம கடவுள் நம்ம கூட இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கடவுளை வந்து ஆத்மாத்மா மன திருப்தியோட முழு மனசோடு நீங்கள் கடவுளை வந்துட்டு நீங்கள் வணங்குறீங்க, முழு நம்பிக்கையோடு வணங்குறீங்கன்னா கடவுள் 24 மணி நேரமும் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கணும், கடவுள்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், கடவுள்கிட்ட எப்படி நம்ம எவ்வளோ பரிவாக அன்பாக நடந்துப்போம், அதே மாதிரி தான் மற்றவங்ககிட்டையும் நடந்துக்கணும். சிவபெருமானை வணங்குறவங்கள்ட்ட நீங்கள் முக்கால்வாசி பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா என்னம்மா சொல்லுவாங்க, அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அன்பே சிவம், அனைவரையும் வந்துட்டு சிவனாக தான் பார்க்கணும், சிவன் எங்கேயும் இருக்கார் எதிலையும் இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ புண்ணியம் அப்படி நமக்கு கிடைக்கணும், நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்குள்ள நம்ம இந்த மாதிரி நாட்களில் மட்டும் நம்ம வந்துட்டு எந்த பாவமும் செய்யாமல் எந்த கெட்டதும் செய்யாமல் இருந்தால் போதுங்களா? கிடையாது. எல்லா நாட்கள்லையுமே நம்ம வந்துட்டு எந்த பாவத்தையும் செய்யாமல் எந்த கெட்டதுக்குள்ளேயும் போகாமல் யாரையும் வந்து சபிக்காமல் எல்லாத்தையும் வந்துட்டு என் அப்பன் சிவபெருமான்கிட்ட விட்டுட்டு நம்ம அமைதியாக ஓம் நம சிவாய அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு சொல்லிக்கிட்டு அமைதியாக இருந்தோம்னா நம்ம வாழ்வில் நல்லதே நடக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்களேன், ஏதோ ஒரு சண்டை நடக்க போது, அதாவது உங்களுக்கும் வேறு யாருக்குமே, அந்த இடத்துல நீங்கள் வந்து சமாதானமாக பேசி பாருங்களேன், சமாதானமாக பேசி பாருங்கள், அந்த பிரச்சனை எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எவ்வளோ சுலபமாக முடியுதுன்னு சொல்லிட்டு. இதிலிருந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னா, இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, அதாவது கடவுளை நம்ம கும்பிட்டாலும் கடவுள் வழி நடந்தால் மட்டுமே நம்மளால் கடவுள்கிட்ட போக முடியும், இந்த பாவ புண்ணியம் இந்த கணக்கு எல்லாமே வந்து தீர்க்க முடியும். நான் சிவபெருமானை கும்பிட்டுட்டேன், அவருக்கு உகந்த நாட்கள் திங்கக்கிழமை நாட்களில் மட்டும் நான் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன், யாரையும் வந்து திட்டமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லா நாட்கள்லையுமே அன்பே சிவம் அப்படின்னு இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும். ஓம் நம சிவாய, சிவய நம, என்னம்ம சிவ, மசிவ என்ன, வய நமசி, நம சிவாய. இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்ச உடனே 3 முறை சொல்லிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் நல்லது கிட்டும்.